குற்றம் செய்வது மனித இயல்பு, அதையும் குணமாக ஏற்று அருள் புரிவது கடவுளின் இயல்பு. நல்லவர்கள் மனதை நடுங்க செய்வது பாவம், தானம் கொடுப்பவர்களை தடுப்பது பாவம். உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்றுமாக உள்ளவர்களின் உறவுகளை நாட வேண்டாம். எல்லா செல்வங்களையும் கொடுத்த கடவுள் அதை அழிப்பதற்காகவே மனிதருக்கு ஆணவத்தையும் அளித்தார். முதல் இன்பம் உடல் நோயற்று இருப்பது, மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம், மூன்றாவது இன்பம் பிற உயிருக்கு உதவியாக வாழ்வது. தன் உயிர் போல் அனைத்து உயிர்களையும் பாவித்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கிறான். மெதுவாக பேசுங்கள், அது உங்கள் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இருங்கள், அது நடத்தையை பாதுகாக்கும்.